ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நாங்க பன்னீர் ரோஸ் வச்சு கமகமனு சுவையான ரோஸ் மில்க் செய்றோம் அது மட்டுமல்ல பழங்கள வச்சு இயற்கையான முறையில் ஃப்ரூட் மிக்சர் செய்ய போறோம் வாங்க செய்ய போலாம் பன்னீர் ரோஸ் रोस कलियाची ना रोस कला बीटरूट வச்சி இருக்காங்க ஏ பீட்ரூட் எதுக்குனா ரோஸ் மில்க்ல கலர் வரதுக்கோசம் கொஞ்சம் பீட்ரூட் போட்டா தான் நல்லா இருக்கும் இல்லனா கலர் வராது ரைட்டா அதுக்கோசம் பீட்ரூட் கொஞ்சம் வந்து செதுக்கி நீட்டா கூட சரியா செதுக்கி கம்மியா கம்மியா அப்படியே தோல் சீவிட்டு செதுக்கு சரியா சரி சீக்கிரமா செய் பீட்ரூட் தோல் சீவியாச்சி இடிக்க போறோம் பீட்ரூட் இடிச்சியா பீட்ரூட் இப்போ தான் இடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே அது போட்டு அடிச்சறியா ஆ போட்டு அடிச்சான் சரி ஓகே ரோஸ் மில்க்குக்கு ரோஸை இடிக்க போறோம் இடியா ரோஸ் மில்க்குக்கு கற்கண்டு பாகு ரெடி பண்றோம் பாகுக்கு தண்ணி கற்கண்டு எது போட்டா போதும் போதும் சரி ஓகே இடி பால் ரெடி பண்ணிட்டே நீ என்ன ரெடி பண்ண முடியல ஏய் இடிச்சாச்சா ஆ இடிச்சு முடிச்சாச்சு அவ்வளவுதான் ஃபைனல் சரி அல்ல அல்ல சீக்கிரம் அல்ல டேய் சீக்கிரம் அல்ல பால் ரெடி ஆயிடுச்சு போடுவோம் அவ்வளவுதான் ரோஸ் மில்க் போட்டு ஒரு காட் காட் வாணிக்கு இடிச்ச ரோஸ் பீட்ரூட்டா வடிகட்றோம் ये पाग रेडी ஆயிருச்சு இடிச்ச சாறு கொண்டா ரோஸோட இடிச்சு புளிஞ்ச சாறு காச்சியா பசும்பால் இடிச்ச ரோஸோட சாறு கலந்த சக்கரை பாகு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஃப்ரூட் மிக்சருக்கு பழங்களை கட் பண்றோம் வாழைப்பழம் நான் தடிகிறேன் कट पन चाटे अलपू अलपू पपाली ना वेट ओके अल्ली पड़ो
திராட்சை வெட்டியறியா? திராட்சை எடுத்து வச்சிட்டேன், நேற்று வச்சுட்டான். சொல்லா திராட்சை கட் பண்ணது போதுமா? போதும். கருப்பு திராட்சா? ஆ, அது கட் பண்ணுவானா? நான் வந்து வாழைப்பழத்தையும் பப்பாளையும் இடிக்க போகிறேன். நீ அதை எடுத்து அப்படியே வச்சிரு, இதை கட் பண்ணுவானா? ஓகேவா? மாதுளை மரத்தை கட் பண்ண போகிறோம். எப்படிப்பா சார் வராது வெட்டுவ? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி? மேற்பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிட்டு வேறு வெட்டுங்க பார்க்கலாம். சார் வர வெட்டுறீங்க, வெட்டி காமிக்கிறோம். பார்க்கலாம். இது எடிசல் பண்ணுமா பாரு, எனக்கு வந்துட்டீங்கிட்டா நல்லா. இன்னும் நல்ல மீன் வேணிப்பா. மேலே பகுதி பார்க்கங்காட்டியுமே இடின்னு சொல்கிறேன். மேற்பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணுமா? நல்லா லைட்டாக ஒரு கூட. ஆ, இந்த பக்கம் லைட்டாக ஒரு கூட. அப்புறம் போதும். அது போதும். அடுத்து வந்து ஆப்பிள் திராட்சையும் லைட்டாக போட்டு பிசைஞ்சிடறேன். பிசைஞ்சதில்ல மசிக்கிறேன். நீ அண்ணாச்சி? நான் வந்து அண்ணாச்சி கட் பண்ணுறேன். ஓகே. ம், ஆப்பிள், பச்சை திராட்சை, கருப்பு. ஏய், என்னடா பண்ணுற? இப்போ வந்து இது உள்ள யாந்திரமாக கட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரூட் மிக்சர் குடிக்கிறதுக்கு டம்ளரே இதுதான். என்னது ரெடி ஆயிடுச்சு? ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. காய்ச்சிய பசும்பால் ஃப்ரூட் மிக்சர். பன்னீர் ரோஸை இடிச்சு புளிஞ்ச ரோஸ் மில்க் ரெடி ஆயிருச்சு. பழங்கள மசிச்சா ஃப்ரூட் மிக்சர் ரெடி. டேஸ்ட் பாத்திரலாமா? பாத்திரலாமே. ரோஸ் மில்க் கம கமன்னு டேஸ்டா இருந்துச்சு. எல்லா பழங்களோட டேஸ்டும் ஒரிஜினல் ஃப்ரூட் மிக்சர் மாதிரி நல்லா இருந்துச்சு. மறக்காம இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.